கடலூர் மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து 5000 கோடி ரூபாய் நிதி அறிவிக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். கடலூரில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட விசூர் பகுதியை பார்வையிட்ட அவர் என்எல்சி நிறுவனம் ஓராண்டு லாபம் முழுவதையும் கடலூர் மாவட்ட மக்களின் மறுவாழ்வுக்கு கொடுக்க வேண்டும் என்றார். இந்த கோரப்பிடியில் தாண்டவம் ஆடுகின்ற கடலூர் மாவட்டத்து மக்களை காப்பதற்கும் நிரந்தரமாக அவர்கள் வாழ்விடங்களை பாதுகாக்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அனைத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நிவாரணம் வழங்க வேண்டும். நெல், மரவள்ளி, உளுந்து, பணப்பயிர்கள், வாழை, தென்னை, பன முந்திரி போன்ற பணப்பயிர்கள் எல்லாம் முற்றுமுதலுமாக சேதமடைந்திருக்கிறது. ஆக ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் உடனடியாக நஷ்டஈடு வழங்க வேண்டும்.